வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் உளுந்து கஞ்சி செய்ய போகிறோங்க இந்த உளுந்து கஞ்சி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப வலுத்தரக்கூடிய தரக்கூடியதுங்க உடம்புல உள்ள எலும்புக்கு இடுப்பு வலிக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லா கேட்கும் இந்த உளுந்து கஞ்சி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இதுக்குன்னு தனியாக உளுந்து ஊற வச்சு அரைச்சி கஞ்சி செய்யணும்லாம் இல்லைங்க நம்ம வாரத்துக்கு ஒரு தடையாவது இட்லிக்கு மாவும் அரைப்போம் இல்லையா அந்த இட்லிக்கு ஊற வைக்கும் போது உளுந்தில் ஒரு புடி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த கஞ்சிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துர்லாங்க நான் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை கப்பு வெல்லம் அரை கப்பு தேங்காய் துருவல் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ அந்த உளுந்து மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு நாலு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியை சுட வச்சு அதுக்கப்புறம் அதில் உளுந்து மாவை போட்டு கரைக்கிறதோட நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கலரும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நான் அதை கரைச்சிக்கிறேன் நல்லா அப்போ தான் அதில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் வந்துடும் பாருங்க ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் தனியாக பாருங்கள் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் உளுந்தையும் இதுமாரி பாகையும் தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம கஞ்சி செய்கிறது ரொம்பவே ஈஸி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ அந்த கரைச்ச உளுந்தை அடுப்பில் வச்சு கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் போடுறேன் ஒரு அஞ்சாறு ஏலக்காவை தட்டி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலறிகிட்டே இருக்கணும் அதோட பச்சை வாசனைலாம் போகணும் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருக்குது உளுந்து மாவு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் இப்போ வெள்ளைப்பாக ஊற்றி கலறி விட்டுக்கலாம் இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வந்தாலே போதும் பாருங்கள் நல்லா கொதி வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இப்போ இதில் நம்ம துருகி வச்சுருக்கிற தேங்காவை இதில் போட்டுடலாம் இப்போ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சி இந்த உளுந்து கஞ்சி குறிப்பாக பெண்களுக்கும் ரொம்பவே நல்லது இது இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை நீங்கள் எப்போல்லாம் இட்லிக்கு மாவு வரைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த கஞ்சி வச்சு கொடுங்க ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக்